do subscribe to the channel and click the bell icon for regular updates. A very good evening, YouTube. This is Dude Chennai once again back with another video. It's a pleasant day, a pleasant evening. The time is around 5:30, I think so. And it's actually Vendors Day, and for the past 1 week, it's raining in the evening and night in Chennai. Chennai full away, evening and night full of mazha peyudhu. This video is going to be all about safety measurements and something மழையில் எப்படி வண்டி ஓட்டுறது, என்ன பண்ணணும் ஆக்சுவலி அப்படின்றத ஒரு பேஸ் பண்ணி தான். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா, மழையில் வண்டி ஓட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஐ மீன் ஃபார் பைக்கர்ஸ். பட் அதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட செயின், ஆக்சுவலி வண்டியோட செயின் வந்துட்டு ரொம்ப சேறு பட்டு 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 இட் வுட் மீன் இட் வுட் ஜஸ்ட் ரூயின் மேன். அதனால் வந்துட்டு ஸோ மோஸ்ட்லி ஒரு மழையில் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா, வண்டி ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே ஜஸ்ட் ட்ரை டு க்ளீன் யுவர் செயின்ஸ், ஓகே. அதனால் செயினை கிளியர் பண்ணிட்டு, ஒன்றுமே வேணாம், ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு ஓர்ஸ் பைப் வச்சு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் செயினை சும்மா அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சிங்கனாலே இதாகிடும். ஏன்னா அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த டஸ்ட்டு மண் எல்லாமே சேர்ந்து உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை இட் வுட் ஜஸ்ட் டேமேஜ் யுவர் ஸ்ப்ராக்கெட். ஸோ யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஸ்ப்ராக்கெட் வித்இன் அ ஃபியூ, ஐ மீன் வித்இன் அ ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஸோ. என்னோட ப்ராப்ளம் அதுதான் ஆக்சுவலி. இப்போ என் பைக்கில் இருக்க மேஜர் ப்ராப்ளமே சேஞ்ச் ப்ராக்கெட் தான். அண்ட் மோர் ஓவர், மழையில் வண்டி ஓட்டும் போது யூ ஹவ் டு மெயின்லி கான்சன்ட்ரேட் அபவுட் த வாட்டர்ஸ் இந்த ரோட் மேன், சீரியஸ்லி. ஏன்னா இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்கள் மேலே ஒரு வண்டிக்கார தண்ணி எடுத்து அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், ஓ டிராஃபிக் தண்ணி எடுத்து அடித்தானா உங்களுக்கும் வரும் இல்லை. அதே மாதிரி தானே எல்லாருக்கும், நம்ம வண்டி ஓட்டுறோன்றப்போ நம்ம கண்மூடித்தனமாக எல்லா தண்ணியிலையும் ஏற்றி இறக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இட்ஸ் நாட் ரியலி குட், யூனோ. அதனால் வந்துட்டு தண்ணியில் போகிறீங்கன்னா பக்கத்தில் யாராக இருக்காங்களா இல்லை யாருக்கு மேலேயாவது படுதா. இப்போ முன்னாடியே ஒரு வண்டி போகுது, அவங்களோட பேக் சைடில் இருக்கிற தண்ணி வந்து இவ்வளோ தூரம் தூக்கி பின்னாடி அடிக்குது. அப்போ வந்துட்டு அவங்க பின்னாடியே நம்ம போயிட்டு இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம மேலே தண்ணி போடும். ஸோ நம்மளால அவங்கள போய் குறை சொல்ல முடியாது, ஏன் தண்ணி அடிச்சுட்டு போகிறேன்னு கேட்க முடியாது. பிகாஸ் மீன் வி ஹவ் டு ஃபாலோ அவர் டிஸ்டன்ஸ். தண்ணி அடிக்குதா நம்ம கொஞ்சம் தள்ளி வரணும், அதே மாதிரி நம்மளும் தான் பண்ணணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, வண்டி ஓட்டும் போது, ஒரு மழையில வண்டி ஓட்டும் போது, தண்ணி இருக்க ரோட்ல வண்டி ஓட்டும் போது சுத்தி யார் மேலேயும் மீன் யாராலையும் நீங்க அஃபெக்ட் ஆகாத மாதிரியும், உங்களால யாரும் அஃபெக்ட் ஆகாத மாதிரியும் பாத்துக்கோங்க. அண்ட் மோர் ஓவர், த மெயின் கான்செப்ட் இஸ் வேற என்னது, யா த ரோட்ஸ், மழையில இருக்கிற மீன் மழையில 99% ஆஃப் த ரோட்ஸ் வில் பி ஸ்லிப்பரி. அதுவும் தார் ரோடு, சிமெண்ட் ரோடு கூட ஓகே பரவாயில்ல, சில இதெல்லாம் வந்துட்டு டெய்ல்ஸ் மாதிரி ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இந்த தார் ரோட்லாம் பாத்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஸ்லிப் ஆகும். ஸோ அவாய்ட் பிரேக்கிங், ஐ மீன் அவாய்ட் ஆஷ் பிரேக்கிங். ஒரு ஸ்லிப்பரி ரோட்டில் ஜஸ்ட் அவாய்ட் ஆஷ் பிரேக்கிங். அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன், கோ ஸ்லோலி. மழை காலத்தில் மட்டும் ஸ்லிப்பரி ரோட்ஸ் இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு கோ ஸ்லோலி அண்ட் டோன்ட் டூ அ ரேஷ் டிரைவிங் அண்ட் டோன்ட் பிரேக் ஆஷ்லி. பொறுமையாக பிரேக் பண்ணுங்கள், பொறுமையாக போங்க வாங்க, ஜஸ்ட் என்ஜாய் த கிளைமேட் இன் ரெயின்ஸ் மேன், சீரியஸ்லி. அதை விட்டுட்டு சும்மா ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டு அப்படியே இது பண்ணணும் அது பண்ணணும், மழையில் நான் எப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஓட்டிட்டு இருக்கேன், வேகமாக போகணுன்னா ஜஸ்ட் நான் மட்டும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் மை மோட்டிவ் இஸ் நாட் தட், மை மோட்டிவ் இஸ் டு என்ஜாய் த கிளைமேட், ஜஸ்ட் வ்ளாக் சம்திங் அண்ட் ஐ மீன் என்ஜாய் பண்ணிட்டே போகணும். ஒரு இது அவ்வளோதான், பக்கத்தில் போகிறேன் லோக்கலாக போகிறேன்னா கூட அந்த போகிற ஒரு 2 kilometers, 3 kilometers, 5 kilometers நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நான் போகணும் இருக்கிற கிளைமேட்டை. யா சிம்பிளி லைக் தட். அண்ட் இன்னொரு விஷயம், எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஐ மீன் என்னால் பண்ண முடியாது ஆக்சுவலி, என் பைக்கை வச்சு என்னால் பண்ண முடியாது. நார்மல் பைக் இருக்கவங்க தயவு செஞ்சு யூ கேன் ஹெல்ப் பீப்புள் மேன், சீரியஸ்லி. என்னன்னா மழை பெய்யும் போது யாராவது லிஃப்ட் கேட்பாங்க, வயசானவங்க இல்லைன்னா நம்மள மாதிரி பசங்க, காலேஜ் பசங்க இல்லைனா ஸ்கூல் பசங்க பேக் வச்சுட்டு நிற்பாங்க, அவங்கெல்லாம் அந்த மாதிரி கேட்கும் போது ஜஸ்ட் ட்ரை டு ஹெல்ப் தம். உங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட என்ன சொல்றது, சாரி சார் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போங்க, நீங்க வாட அப்படியே சரன்னு போயிடாது. இப்போ என் வண்டினா பின்னாடி யாராலையும் உட்கார முடியும், உட்காரவே பயப்படுவாங்க, உட்காரலாம் பட் பயப்படுவாங்க. ஐ மீன் ஒரு வயசானவரோ இல்லைன்னா ஒரு ஒரு ஓல்ட் மேன் அந்த மாதிரி யாராவது பயப்படுவாங்க, பசங்க எல்லாம் ஜாலியாக உட்காந்துருவாங்க. ஸோ ஒரு நான் ஒரு நார்மல் வண்டி வச்சிருக்கேன் இல்லைன்னா ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரினா ரோட்ல யாராவது இருக்காங்க போறாங்க வராங்கன்னா ஜஸ்ட் ட்ரை டு ஹெல்ப் தம். யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை ஐ மீன் உங்களை அந்த இடத்துக்கே கொண்டு போய் விடுங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. நீங்க போற வயல நான் இங்க இறங்குறேன் சார், அங்கே இறங்குறேன் சார், அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 1 kilometer, 2 kilometers அவங்க லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வேற ஏதாவது வண்டினா கூட அவங்க கண்டிப்பா ஏறுவாங்க, நான் யாரை பார்த்தாலும் கொடுப்பேன்.
பட் மழை டைம்ஸ்ல கண்டிப்பா கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல பைக்கரோட ஒரு நல்ல ஐ மீன் ஒரு ரைடரோட ஒரு கேரக்டர் என்ன நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா பர்சனலா ஓ ஓ ஓ ஓ ஓ ரோஸ் கால் அண்ட் வாட் எல்ஸ் ஆஸ் யூஸ்வல் டிராஃபிக் ரூல்ஸ் சும்மாவே யாரும் மதிக்க மாட்டோம். மழை காலத்துல மதித்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு மழை பெய்யும் போது சிக்னல் நின்றுட்டு இருந்தீங்கன்னா மழை தண்ணி கொட்டுதேன்னு சொல்லிட்டு மீன் அர்ஜென்ட்டாக அப்படியே சிக்னலை பிரேக் பண்ணிட்டு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் நான் மீன் இதெல்லாம் நான் வந்துட்டு வென் ஐ மீன் நான் ஒரு ரைடர் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரியலி அ ப்ரோ ஸ்பிட்டர் யூனோ ப்ரொஃபஷனலாக அப்படியே ஒரு பைத்தியகாரத்தனமாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். டிராஃபிக் ரூல்ஸே மதிக்காம கடைசி காப்பிலாம் பூந்து விட்டு இங்கே வண்டி விட்டு அங்கே வண்டி விட்டு டயர் தேய்ச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு இருக்கும். And once you reach that maturity level, அதெல்லாம் ஒரு காலம்ன்ற மாதிரி விட்டுட்டு you have to just change yourself and adapt yourself to your maturity level. அதை தான் நான் சொல்ல வரேன், அதை தான் நான் மீன் பண்ணுறேன். இப்போ ஒரு மழையில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, நல்ல மழை கொட்டுது, சிக்னலில் நிற்கிறீங்கன்னா you just have to stand man. ஏன்னா உங்களுக்கு ரெட் சிக்னல்னா வேற யாருக்கா க்ரீன் இருக்கும், அவங்க சீக்கிரம் போகணுமேன்றதுக்காக வேகமாக போயிட்டு இருப்பாங்க, அவங்கள கட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கான் கோ லைக் தட். அப்படி நீங்கள் பண்ணால் கூட இட் வுட் ஜஸ்ட் அஃபெக்ட் தம். ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சிக்னல்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு. பிரேக் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, பிரேக் பண்ணாதீங்க அவ்வளோதான். ஜஸ்ட் அ வார்னிங் அண்ட் ஜஸ்ட் அன் அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சிமிலர்லி வாட்டல் பாட்டல் 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 நத்திங் மோர். ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ், எனக்கு ஐ மீன் என்னோட பர்சனல் லைஃப்பில் இதெல்லாம் நான் சந்தித்த ஒரு சில அனுபவங்கள். இது நீங்களும் கண்டிப்பாக ஐ மீன் நீங்கள் இல்லை, இதை யாராவது சந்திச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு பேசிஸில் தான் நான் இதை சொன்னேன். அண்டு யா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு உங்களோட தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மூலமா. அண்டு டூ சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல், பை பை.